வணக்கம் நாங்க இன்னைக்கு கோழி பூக்கை செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பேனில் எண்ணெய் விடுங்கோ 3 கராம்பு 2 ஏலக்காய் 1 துண்டு பட்டை 1 டீஸ்பூன் பெரிய சீரகம் 1 டீஸ்பூன் கடுகு 1 பிரியாணியில் 3 சிவப்பு மிளகாய் இது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ 4 பெரிய வெங்காயம் இதோட உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்கோ இப்போ பார்த்தீங்களா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் தூள் போட்டிருக்கிறோம் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உள்ளி இஞ்சி பேஸ்ட் 4 தக்காளி போடுங்க வெங்காயம் தக்காளியும் நல்ல பேஸ்ட் வந்துட்டு இனி கோழி இறைச்சி போட போகிறோம் நாங்கள் 1/2 கிலோ கோழி இறைச்சி போடுறோம் நீங்கள் விருப்பம் என்றால் கூடவும் போடலாம் கோழியும் பேஸ்ட்டும் பிரட்டிட்டு 3 கப் தண்ணியும் விடுங்க கடைசியா 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் போடுங்க இப்போ பாருங்கோ கோழி பூக்கை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கோ இருக்கு நீங்கள் முட்டையும் அவிச்சு சாப்பிடலாம் இல்லாட்டிக்கு ரைத்தாவோட சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால்
லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.